இலங்கையில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 43 காணப்படுகின்றது. இலங்கையில் அதிகமாக வைரஸ் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக 3 பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. புத்தளம் மாவட்டம் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக புத்தளம் மாவட்டத்தில் 600 மேற்பட்ட நபர்கள் இத்தாலி நாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாவட்டத்தினை இலக்காக கொண்டு இலங்கையின் சில பிரதேசங்களுக்கு இன்று ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டம் மற்றும் நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு போலீஸ் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று பிற்பகல் 4:30 மணி தொடக்கம் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண அறிவித்துள்ளார். 18/3/2020 இன்று 4:30 மணி தொடக்கம் புத்தளம் மாவட்டம் மற்றும் நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று பரவலை தடுப்பதற்கு புத்தளம் மாவட்டம் மற்றும் நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புத்தளம் மாவட்டத்துக்குரிய கருவலகேஸ்வல வனதாவில் நவகத்தகம முத்தளம் உடப்புவ சாலியவ மற்றும் நுரைச்சோலை ஆகிய பிரதேசங்களுக்கு இன்று பிற்பகல் 4:30 மணி தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் போலீஸ் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவித்துள்ளார். நீர்கொழும்பு பிரிவின் கொச்சிக்கடை போலீஸ் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு இந்த ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக அவர் அறிவித்துள்ளார். இன்று நாட்டின் சில பிரதேசங்களுக்கு போலீஸ் ஊரடங்கு அமுலில் இருக்கின்றன. கவனத்தில் எடுத்து செயற்படுங்கள்.